அனைவருக்கும் ரமாவித் ரம்யாவின் அன்பான காலை வணக்கங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லாக் வந்து இன்றைக்கி காலையில் எடுத்தது தாங்க. காலையில் வந்து நான் எப்பவும் போல் 5:30 எழுந்துட்டேன். கிளாக் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். கிச்சனுக்கு வந்ததும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜன்னல் ஓப்பன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுவேன். ஜன்னல் ஓப்பன் பண்ணோடனே எப்படி இருக்குது பாருங்கள். கரெக்டாக வந்து சூரியன் உதிக்கிற டைமு சூப்பராக இருந்துச்சு. ஜன்னல் வழியாக தான் இந்த கிளைமேட்டை நான் வீடியோ எடுத்தேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடணும். ஒரு சொட்டு கூட ஈரம் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து வழுவழுப்பு இல்லாமல் வரும் வெண்டைக்காய் பொரியல். நல்லா தொடச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணுற பாருங்கள் அதுபோல். எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மோட்டிவேஷன் குவைட் இது. பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் கும்மியடி வீடியோவுக்கும் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். வெண்டைக்காய் ஃபுல்லாக நான் இப்போ கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லஞ்சுக்கு தயிர் சாதம் தான் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். அதனால் ஒரு சைடு வந்து தயிருக்கான பாலும் இன்னொரு சைடு காஃபிக்கு பால் வச்சுருக்கேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் மற்ற வேலைகளை பார்க்கணும். காஃபி குடித்தாச்சு. இப்போ வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கு ஒரு வெங்காயம், ஒரே ஒரு குட்டி தக்காளி ரொம்ப குட்டியாக எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தக்காளி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுப்பத்தை வச்சுட்டு அதில் ஒரு வாணலி வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து பொரியிற டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு வெண்டைக்காய் பொரியலோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு ஃப்ரை ஆகட்டும். எப்போதும் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் குட்டீஸும் ஒதுக்க மாட்டாங்க, கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. வெங்காயம் இப்போ கண்ணாடி பதத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டைமில் லைட்டாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியோட நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா கிளறிக்கிறேன். இப்போ வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். எப்போவுமே பொரியலுக்கு கீரை பொரியலுக்கெல்லாம் நான் தூள் உப்பு தான் சேர்த்துப்பேன். உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இந்த டைமில் நான் ஒரு முக்கியமான பொருள் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து கெட்டியான தயிர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்த்தனா வெண்டைக்காய் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும், கொஞ்சம் கூட வழவழப்பு தன்மை இல்லாமல் கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வழவழன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. இப்படி கொஞ்சம் மொறுமொறுன்னு செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது வெண்டைக்காய். தயிர் சேர்த்து கிளறப்ப கொஞ்சம் வழவழன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் சரியாயிடும். இப்போ ஒரு மூடி போட்டுக்கிறேன் நான். வெண்டைக்காய் வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தாங்க ஆகும், சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தயிர் ஊற்றினப்ப கொஞ்சம் வழவழன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. நான் வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போது வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும், நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தாங்க. பட் வெண்டைக்காயில் இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது. குடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற வெண்டைக்காய் ரொம்ப உதவுது. இதனால் குடல்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும், சிறப்பாகவும் செயல்படும். முக்கியமாக ரத்தத்தில் இருக்க கொழுப்பை குறைக்கிறதுக்கு வெண்டைக்காய் ரொம்ப உதவுது. ரத்த சோகை உள்ளவர்களுக்கு வெண்டைக்காயை நம்ம தாராளமாக தரலாம். இந்த டைமில் நான் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். எனக்கு கொத்தமல்லி இலைகளோட வாசனை ரொம்ப பிடிக்குங்க, அதனால் பெரும்பாலும் எல்லா டிஷ்லேயும் நான் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துப்பேன். ஆல்மோஸ்ட் நம்ம வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஃபினிஷிங் டச்சாக நான் திருகின தேங்காயை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேங்காய் திருகிற வேலை கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை. எப்போவுமே ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வேலைக்கு போனாங்கன்னா எனக்கு 2 தேங்காய் எடுத்து திருகி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேன். காலையிலேயே எழுந்திரிச்சு டென்ஷனாக சமைக்கும் போது இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த சூட்லேயே இது வந்து ஃப்ரை ஆகிடும், தேங்காய் அந்த சூடே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வந்து வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு இருக்கும். தயிர் சாதத்துக்கு லெமன் சாதத்துக்கு இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. வாங்க இப்போ சர்வ் பண்ணி காட்டுறேன். கரண்ட் கட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் ஜன்னல் ஓரத்துக்கு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. இன்னும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை, அப்படியே பச்சை கலராகவே இருக்குது. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இப்படி செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. நான் லஞ்சுக்கு வந்து தயிர் சாதம் தான் செஞ்சுருந்தேன். தயிர் சாதமும் வெண்டைக்காய் பொரியலும் செம்ம காம்பினேஷன். யாருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம் எப்படி சூப்பராக செய்யுது நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி நான் என்ன வச்சுருக்கேன்னா முறுக்கும் அதிரசமும் வச்சுருக்கேன். எப்பவும் போல் நட்ஸும் 2 பேரிச்சம்பழமும் வைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.